ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேயர்களுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைக்கு டெல்லியில் சரத்பவார் அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற இருக்குது. வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல் சீட் ஷேரிங் பற்றி நிறைய முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க போகிறதா செய்தியில் வருது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கான தேதி ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்பே முடிவாகிவிட்டது. சரத்பவார் இல்லத்தில் தான் என்பதும் தெரியும். ஆனால் மிகச்சரியாக இந்த நாளிலே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி அவர்களுக்கு இடி சம்மன் அனுப்பி இன்றைக்கு வர சொல்லியிருக்கிறது. எனவே வந்து அவர் ஒருங்கிணைப்பு குழுவிலே இருக்கிறார், ஆனாலும் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. அதுபோக வேறு சில உறுப்பினர்களுக்கான சில பிரச்சனைகளும் அதில் இருக்கிறது. என்றாலும் பாரதிய ஜனதா இந்தியா கூட்டணியை பார்த்து பயப்படுகிறது என்பது தெளிவாகவே தெரிகிறது. அதில் எனக்கு எப்போதுமே மாற்று கருத்து இருந்ததே கிடையாது. சட்டமன்ற தேர்தலுக்கான சீட் ஷேரிங் அது வந்து ஒரு நெருக்கடியான பிரச்சனை தான். சைமல்டேனியஸ் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பாரதிய ஜனதா சொல்வதற்கு காரணமே அதுதான். அதாவது சட்டமன்றத்துக்கும் மக்களவைக்கும் தேர்தல் ஒரே நேரத்தில் வரும்போது மிக இயல்பான கேள்வி எது என்றால், மம்தா பானர்ஜி முதல்வர் ஆவதற்கு இடதுசாரிகள் ஆதரவு தேடுவார்களா, அல்லது வந்து கேரளாவிலே வந்து காங்கிரஸ் முதல்வர் ஆவதற்கு இடதுசாரிகள் ஆதரவு கொடுப்பார்களா, அதை பிரச்சாரம் செய்வார்களா, இப்படியான மாநில அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் பல கேள்விகள் எழும். எனவே மக்களவைத் தேர்தல் ஒன்றாக வந்தால் தங்களுக்கு லாபம் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். இப்போது 5 மாநில தேர்தல்கள், நவம்பருக்குள் கிட்டத்தட்ட 5 மாநிலம் தேர்தல் நடக்க வேண்டும், 3 பெரிய மாநிலங்கள். சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னும் முடிவாகவில்லை, அடுத்த மாதம் வந்து முடிவாகும் என்று இன்றைக்கு தேர்தல் ஆணையமும் கூறிவிட்டது. அடுத்த மாதத்திலே இதற்கான தேர்தல் தேதி முடிவாகும் என்று. இப்படியான சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி முன்னால் இருக்கிற சவால் வந்து, இந்தியா கூட்டணி என்பது 2024 லோக்சபா தேர்தலுக்கு மட்டும்தானா, ஒருவேளை அதற்கு முன்பே வந்தாலும் அது வெறுமனே பாராளுமன்ற தேர்தல் மட்டும்தானா என்கிற கேள்வி எழுகிறது. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அந்த ஒரு தீவிரப்படுத்துகிற தன்மை தெரிவதாலும், அவசர கூட்டம் அல்லது சிறப்பு கூட்டம் பாராளுமன்றத்துக்கு 5 நாள் நடப்பதாலும் ஏதோ ஒரு வகையிலே பாரதிய ஜனதா திட்டமிடுகிறது என்றுதான் நமக்கு தெரிகிறது. எனவே சட்டமன்ற தேர்தல்களுக்கும் சேர்த்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இந்தியா கூட்டணி இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அதாவது இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் என்றில்லை, ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் முதல் கட்டம், இப்போது 5 மாநிலம், அடுத்த ஆண்டு ஒரு 5 மாநிலம், 10 மாநிலத்துக்கு வந்து பாராளுமன்றத்தோடு சேர்த்து தேர்தல், பாராளுமன்றத்தை இப்போதே நாங்கள் கலைத்து விடுகிறோம் என்கிற முடிவை கூட அவர்கள் எடுக்கலாம். வாஜ்பாய் அவர்கள் அப்படியான முடிவு தான் எடுத்தார் 2004 மக்களை, அதாவது அதற்கு முன்னதாக 2002 அப்துல் கலாம் அவர்களை வந்து ஜனாதிபதி ஆக்கியிருந்தார். எனவே இஸ்லாமிய ஓட்டு வங்கி இருக்கும் என்று ஒரு கணக்கு போட்டார்கள் பிரமோத் மகாஜன் அவர்கள், இந்தியா ஷைனிங் கேம்பேன். அந்த காலகட்டத்திலே நமது கிண்டி கல்லூரியில் தான் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு அறையில் தங்கியிருந்தார். நாங்கள் அடிக்கடி சென்று பார்ப்போம். ஜனாதிபதி மாளிகையிலே பணியாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பும் நான் அப்போது கிடைக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் கை நழுவி விட்டது. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், எல்லாவற்றிலும் அரசியல் கணக்கு இருக்கிறது. வாக்காளர்கள் பல நேரங்களில் அந்த கணக்குகளை பொய்யாக்கி விடுகிறார்கள். இதுதான் நமக்கு வரலாறு உணர்த்துகிற பாடம். அரசியல்வாதிகள் அதை கற்றுக்கொள்வதில்லை என்பதுதான் வருத்தமான விஷயம். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி சட்டமன்ற தேர்தலில் வந்து சீட் ஷேரிங் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை உருவாக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனால் நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் உத்தரப்பிரதேசத்திலேயே ஒற்றை வேட்பாளர் நிறுத்தியதால் பாஜக அங்கே தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அது 40,000 ஓட்டு வித்தியாசத்தில். இதெல்லாம் இந்தியா கூட்டணி உணர்ந்திருப்பாங்க இல்லையா? அங்கே வந்து ஒற்றை வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை, மாயாவதி அவர்கள் வேட்பாளரை நிறுத்தவில்லை. அவர் என்ன சொன்னார் என்றால், நான் வேட்பாளரை நிறுத்தவில்லை, எனது ஆதரவாளர்கள் எங்கள் வாக்காளர்கள் யாருக்கும் ஓட்டு போட வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் அது எடுபடவில்லை, அந்த பிரச்சாரம் எடுபடவில்லை. ஒன்று. இரண்டாவது, பாரதிய ஜனதா என்ன உத்தரப்பிரதேசம் சொல்லி கொண்டிருந்தது என்றால், மாயாவதிக்கு ஓட்டு வங்கியே கிடையாது, அவரிடம் இருக்கிற தலித் ஓட்ட வாக்காளர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா பக்கம் வந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இந்த நிஷாத் பார்ட்டி என்று அங்கு ஒரு கட்சி இருக்கிறது, அந்த கட்சியின் ஓட்டு வங்கி கணக்கிலே வைத்துக் கொண்டுதான் பாரதிய ஜனதா அப்படியான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டது. யோகி அவர்களே நேரடியாக சென்று பிரச்சாரம் செய்தார், ஒரு பெரிய பல பரீட்சை. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தேர்தல் தோல்வி என்பது பாரதிய ஜனதாவுக்கு பெரிய அடி. காரணம் வந்து இடைத்தேர்தலிலே ஆளுங்கட்சி தோற்றால் வந்து அதை விட வேறு அவமானம் எதுவுமே கிடையாது. இதற்கு முன்பு நடந்த 2 இடைத்தேர்தல்களிலும் உத்தரப்பிரதேசத்தில் ஆளுங்கட்சி வெற்றி பெறவில்லை. இதே மாதிரியான இந்துத்துவ பிரச்சாரம் தான், கிட்டத்தட்ட 80% இந்துக்கள் இருக்கிற ஒரு மாநிலம், 75% இருப்பார்கள். இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அதிகம், நமது மாநிலத்தை விட மிக அதிகம். என்றாலும் கூட வெற்றி பெற முடியவில்லை. மாயாவதி அவர்கள் இந்தியா கூட்டணியோடு கரங்கோர்த்தால் உத்தரப்பிரதேசத்தில் எல்லா தொகுதிகளிலுமே பாரதிய ஜனதா தோல்வியடைந்துவிடும். இதுதான் உண்மையான நிலவரம். இதுதான் அங்கிருந்து வெளிவருகிற
லக்னோ பத்திரிகைகளெல்லாம் படித்து பார்த்தால் இது தெளிவாகவே தெரிகிறது. பாரதிய ஜனதா என்ன முயற்சிக்கு என்றால், மாயாவதியோடு ஒரு ஏதாவது ஒரு வகையிலே திரைமறைவு பேரத்தை நடத்தி இந்த ஓட்டை பிரிக்க, அதாவது இது எப்போதுமே எதிர்ப்பு ஓட்டை பிரிப்பது என்பது ஒரு அரசியல் வியூகம்தான், அதில் வந்து பாரதிய ஜனதா ஈடுபடும். ஆனால் பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், நான்கு முனை போட்டி வரும், எதிர்ப்பு ஓட்டு பிரியும் என்று நாம் நினைப்போம், ஆனால் வாக்காளர்கள் யாரை தோற்கடிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் கண்டிப்பாக தங்கள் ஓட்டை வீணாக்காமல் எது யாருக்கு ஓட்டு போட்டால் தோற்கடிக்கப்படுகிற கட்சி எதுவோ அப்படி போய்விடுவார்கள். நீங்கள் 96 என்னும் தமிழ்நாடு உதாரணம், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி, நான்கு முனை போட்டி, அதாவது அதிமுக மற்றும் காங்கிரஸ், திமுக மற்றும் தமாக, வைகோ அவர்கள் சிபிஎம்மோடு சேர்ந்து ஒரு அணி, பாட்டாளி மக்கள் கட்சி, அப்போது வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் என்று வைத்திருந்தார், அதோடு சேர்ந்து ஒரு கூட்டணி. ஆக களத்திலே நான்கு பெரிய அணிகள், அது போக வந்து வழக்கமாக நிற்கிற சுயேட்சைகள். ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை. பர்கூரிலே பெரிய தோல்வி, நான்கோ என்னமோ தான் அதிமுக வெற்றி பெற்றது. திமுக தமாக கூட்டணி கிட்டத்தட்ட ஸ்வீப்பு, 40 தொகுதிகளும் பாராளுமன்ற தொகுதி வெற்றி பெற்றது. 2004 இதே மாதிரியான ஒரு நிலவரம் தான், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. ஆனால் வந்து அதுக்கு முன்பு நடந்தது இந்த ஆடு மாடு கோழி பலியீடு தடை சட்டம், கட்டாய மதமாற்ற தடை சட்டம், மக்கள் வந்து அதை எதிர்த்து ஓட்டு போட்டார்கள். ஆனால் அணி என்று பார்த்தீர்கள் என்றால் நான்கு அணி இருந்தது. 77 எம்ஜிஆர் காலத்திலே நான்கு அணி, ஆனால் எம்ஜிஆருக்கு மக்கள் ஓட்டு போட்டார்கள், 30% வாக்கை வைத்து அவர் வெற்றி பெற்றார். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், வாக்காளர்கள் எப்போதுமே மிகவும் புத்திசாலிகள், அவர்கள் தெளிவாகத்தான் முடிவெடுக்கிறார்கள். அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு கணக்கு போடுவார்கள், பல நேரங்களில் கணக்கு தப்பி விடுவது தான் நான் எனது பத்திரிகையாளர் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். ரைட், நம்ம ஒரு புறம் வந்து இந்தியா கூட்டணியோட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்பாக பேசணும், அதே போல் இன்னொரு புறம் இன்றைக்கு தான் மத்திய அமைச்சரவை கூட்டமும் நடைபெற இருக்குது மோடி அவர்கள் தலைமையில். 18-ல் இருந்து 22-ம் தேதி வரைக்கும் நாடாளுமன்ற ஸ்பெஷல் செஷன் நடைபெற இருக்கிற சூழலில் இந்த கூட்டம் நடைபெறுது இல்லையா. கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் பொது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்த பாஜக முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் இருக்குது இல்லையா, ஒரு பேச்சும் இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இந்தியா கூட்டணியின் கூட்டம் திட்டமிடப்பட்ட ஒன்று தான், மக்களவை சிறப்பு கூட்டமும் திட்டமிடப்பட்ட ஒன்று தான், அஜெண்டா மட்டும் நிகழ்ச்சி நிரல் மட்டும் நமக்கு தெரியாது. பொதுவாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி தான் முடிவு பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து மத்திய மந்திரி சபை கூடி இன்னென்ன மசோதாக்கள் கொண்டு வரணும் இதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடைமுறை வழக்கம்தான். அதனால நடைமுறை வழக்கப்படி தான் இது எல்லாமே நடக்குது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள, இன்றைக்கு சற்று முன்பாக வெளியிட்டுள்ள அறிக்கை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது என் கருத்து. ஓகே, அதுல முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா எந்த மாதிரி சொல்றீங்க? ஏன்னா அவருடைய கருத்து வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு போரை வந்து தீவிரப்படுத்துங்கள் அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசியிருந்தார் இல்லையா. அதாவது அவரை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா அது எதிராக திமுக, அதுல அட்வான்டேஜ் இருக்கு. எப்படின்னா திமுக அதிமுகனா திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அதிமுகவுக்கு போகும், அதிமுக ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கு ஏற்கனவே. திமுக வெர்சஸ் பிஜேபினா திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். எனவே அவர் வந்து அந்த பேட்டில் லைன்ஸை கிளியரா டிரா பண்றாரு, அந்த போர் கோடுகளை தெளிவாக வரையறை செய்கிறார். திமுகவின் எதிரி யார் நம்ம என்ன நினைப்போம், அதிமுக தானே திமுகவின் எதிரி? இல்லை, திமுகவின் எதிரி பாரதிய ஜனதா என்கிற அந்த ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கான அது ஒரு தேர்தல் வியூகம்தான், அது ஒரு சரியான உத்தியும் கூட. அப்போ பாரதிய ஜனதா அது ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி, எந்த ஊழலுமே நடக்காது, இவங்கெல்லாம் ஊழல் கட்சிகள், வாரிசு அரசியல், இப்படி பேசும்போது பாரதிய ஜனதாவின் ஊழல்களை வந்து நீங்கள் சுட்டி காட்டுங்கள்னு அவர் அந்த அவரோட அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன ஊழல்கள்? சிஏஜி வெளிக்கொண்டு வந்திருக்கிற ஊழல்கள். இப்போ ஒரு G20 மாநாடு, 900 கோடி ரூபா பட்ஜெட்டு, 990 கோடி ரூபா பட்ஜெட்டு, கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ செலவு பண்ணியும் ஒரு நாள் மலையில் வந்து அந்த பாரத மண்டபம் பூராமே தனிதான் நின்னுச்சு. இப்படி பல விஷயங்கள், பாரதிய ஜனதாவுக்கு எதிரான விஷயங்களை வெளிக்கொண்டு வாருங்கள் என்பது முதலமைச்சரின் அறிக்கையின் மைய கருத்து. அதன் மூலமாக அவர் என்ன சொல்றாருன்னா, களத்தில் நமது எதிரி வந்து பாரதிய ஜனதா தான் என்று சொல்கிறார். அதிமுகவுக்கு தான் இது ஆபத்து, ஏன்னா அவங்க எங்கேயோ டிஸ்டன்ட் தேர்டுக்கு போயிடுறாங்க, 3வது இடத்துக்கு போயிடுறாங்க, களத்திலே இல்லைங்கிற மாதிரி ஆயிருது. அது வந்து திமுகவுக்கு நல்லது என்பது ஒரு வியூகம், ஓரளவுக்கு அது சரியான வியூகம் தான். ஒன்று நம்ம எதிர் ஓட்டை பிரிக்கணும். இப்ப அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வரும்போது அவங்களுக்கும் இடிக்கதான் செய்யும். அப்ப அதிமுக ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியா? இந்த கேள்வி வரும். இப்ப ஆந்திராலேயே வந்து சந்திரபாபு நாயுடு மீது கைது நடவடிக்கை, இன்றைக்கு வந்து இன்னும் 2 புதிய கேஸ்கள் போட்டிருக்காங்க, மொத்தம் 3. இப்போ 3 வழக்குகள் எல்லாமே ஊழல் வழக்குகள். அப்போ சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் கூட்டணி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்தால் பாரதிய ஜனதா மீது அந்த விமர்சனம் வரும், ஜெகனே வைப்பார் நீங்கள் ஊழல் கட்சியோட கூட்டணி வைக்கிறீர்கள் என்று. இப்படி வந்து தேசிய அரசியல் பல மாறுதல்களுக்கு உட்பட்டு வருகிறது, எல்லாமே தீவிர மாறுதல்கள்.
அந்த நேரத்தில் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு அறிக்கை வெளியிடுவதன் மூலமாக திமுகவுக்கு நேர் எதிரி பாரதிய ஜனதா என்கிற அந்த பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறார் பாரதிய ஜனதா. அது தனக்கு வசதின்னு கூட நினைக்கும், என்னன்னா இப்ப ரெண்டாவது ஸ்பாட்டுக்குள்ள அவங்க போறாங்க. அதனால அவர்களும் இந்த சனாதன சர்ச்சையை அப்படியே தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் என் கருத்து. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், தமிழ்நாடு அரசியலுக்கு வந்து திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி இருக்கிறதா நல்லது? ஒன்று திமுக வரணும் இல்லை அதிமுக வரணும், இந்த மதவாத சக்தியும் வரக்கூடாது. ஒருவேளை அதிமுக வந்து வலுவிழந்தா அந்த இடத்த பாஜக நிரப்புனா அது தமிழ்நாடு அரசியலுக்கு நல்லது இல்லது இல்லையா? கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியலுக்கு நல்லதே இல்லை. அதிமுக தான் தூக்கத்திலிருந்து விழிச்சுக்கிடணும். திமுக அதிமுக இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு என்கிற அரசியலை எங்கள் கல்லூரி காலத்தில் கட்டமைத்ததே வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்தான். 1962 வரைக்கும் தேசிய கட்சி தான், காமராஜர் வந்து காமராஜர் தலைமையில் 62 பெரிய வெற்றி, 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த காலகட்டத்தில் பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சர், அதற்கு பிறகு 67 தேர்தல், 67 தேர்தலோடு தேசிய கட்சியை தொடச்சி எரிஞ்சாச்சு. இங்கு எப்போதுமே மாநில கட்சிகள் தான், தமிழ்நாடுன்னு இல்லை, ஆந்திராவை பார்த்தீர்கள் என்றாலும் மாநில கட்சிகள் தான், தெலுங்கானாலும் மாநில கட்சி தான், கேரளாவில் மட்டும் தேசிய கட்சிகள், கர்நாடகாவிலேயும் வந்து மதசார்பற்ற ஜனதா தளம் நல்லா தான் டெவலப் ஆகி வந்தாங்க, ஆனால் இப்போ இந்த தேர்தலில் தான் அவங்க தடுமாறிட்டாங்க. அப்போ தென்னகத்தின் அரசியலே வந்து மாநில அரசியல் தான், பிராந்திய மொழிசார் உணர்வு, மாநிலங்களுக்கான அபிலாஷைகள் அவ்வளவுதான். இப்போ வடக்கு அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதே உணர்வு நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக அகிலேஷ் யாதவ், நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி, அது ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ்னு சொன்னாலும் கூட மேற்கு வங்கத்தை தாண்டி பெரிய அளவுக்கு அவங்க சோபிக்கலை. அப்போ இந்தியாவில் தேசிய கட்சிகள் என்று இன்றைக்கு இருப்பது காங்கிரஸ் பாரதிய ஜனதா தாண்டி ஆம் ஆத்மி புதிய தேசிய கட்சியாக இருக்கு. பஞ்சாப் மாநிலத்தில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. இப்போ சத்தீஸ்கரில் அவங்க கேண்டிடேட் போடணும்னு முயற்சி பண்ணுறாங்க, மத்திய பிரதேசத்தில் போடணும்னு முயற்சி பண்ணுறாங்க. என்ன காரணம்னா அந்த தேசிய கட்சி அந்தஸ்தை வந்து அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், குறிப்பிட்ட மாநிலங்களில் போட்டியிடணுங்கிற விதியும் இருக்குது, அதை மையப்படுத்தி அவர்கள் செய்கிறார்கள். அப்படி செய்யும்போது அதில் ஏற்படுற பிரச்சனை என்ன, இந்தியா கூட்டணிக்குள்ளேயே வந்து ஒருவரை ஒருவர் ஏற்று போட்டியிடுகிற மாதிரி ஆயிரும். நான்லாம் எப்படி இந்த அரசியலை பார்க்குறேன்னா, மத்தியில் வந்து நம்ம கூட்டாட்சி, மாநிலங்களில் சுயாட்சி, இது அண்ணா காலத்திலேருந்து நாங்கள் எங்கள் கல்லூரி காலத்திலேருந்து நம்புறது இதுதான், மாநிலங்களில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. கூட்டாட்சினா என்ன, இயல்பாகவே ஒரு தேசிய கட்சியின் தலைமையில் எல்லா மாநில கட்சிகளும் பங்கேற்கிற கூட்டாட்சி. இந்த கூட்டாட்சி தத்துவம் தான், இந்த ஃபெடரலிசம் தான் இந்தியாவுக்கே சூட் ஆகும். இங்கே ஒரு தனிப்பெருங்கட்சியாக அல்லது ஒரு மிருகபல மெஜாரிட்டியாக பாரதிய ஜனதாவுக்கு 2019 வாக்களித்ததின் பலனத்தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். திடீர்னு அவரே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத்னு மாற்றிக்கிறாரு. அது எப்படி மாற்ற முடியும், அவர் என்ன சத்திய பிரமாணம் வாக்கு மூலம் எப்படி எடுத்துக்கிட்டாரு, சத்திய பதவி பிரமாணம் எப்படி எடுத்துக்கிட்டாரு, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு எடுத்துக்கிட்டாரா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத்னு எடுத்துக்கிட்டாரா, எப்படி பாரத ஜனாதிபதினு எப்படி மாற்ற முடியும், அவங்க எப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நமது அரசியல் அமைப்பே வந்து வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு தான் ஆரம்பிக்குது. இந்திய மக்களாகிய நாம் நமக்கு கொடுத்து கொண்ட சட்டம், அதான் முதல் வரியே நம்மளோட முகப்புரை. உள்ள பூரா பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு தான் வரும், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு தான் வரும். நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம் சிஏஜி, அதுவும் இந்திய கணக்கு தணிக்கையாளர் தான். எல்லா மொழிபெயர்ப்புகளையும் அது தெள்ள தெளிவாகவே இருக்கும். அப்போது மாற்றுவதற்கான தைரியத்தை, எந்த விதமான சட்ட சம்மதமும் இல்லாமல் அரசியல் சாசனத்துக்கே விரோதமாக, பதவி பிரமாணத்துக்கே விரோதமாக மாற்றுவதற்கான தைரியத்தை எது கொடுத்தது, மிருகபல மெஜாரிட்டி, அதை வந்து நாம் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் என் கருத்து. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனம் குறித்து பேசியதுதான் இன்றைக்கு வரைக்கும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்குது. நேற்று கூட பாஜகவை சேர்ந்த அமைச்சர் வெளிப்படையாகவே சனாதனம் குறித்து எதிராக பேசுகிறவங்களை கண்ணை நோண்டுவேன், நாக்க அறுப்பேன் அப்படிலாம் மிரட்டல் விடுத்திருக்காரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்குள்ளேயே எதிர்ப்பு கிளம்பியிருக்குது. அதே போல் சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சனாதனம் குறித்து இதுவரைக்கும் வெளிப்படையாக எதுவும் பேசலை. சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அவருடைய மௌனமே வந்து இதை உறுதிப்படுத்துது, இந்தியா கூட்டணியோட செயல் திட்டமே சனாதனத்தை எதிர்க்கிறது தான் அப்படின்னு வந்து அவங்க ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, இதை எப்படி பார்க்குறீங்க? சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சொல்லித்தான் சனாதன எதிர்ப்பை திமுக எடுக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. இது அயோத்திதாச பண்டிதர் காலத்திலிருந்து திமுக வருவதற்கு முன்பு இருந்தே இருக்கிறது. தந்தை பெரியாரின் சுயமரியாதை மாநாடுகள் எல்லாவற்றிலும், 1930 மாநாடு கட்டுரைகளை எல்லாம் படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சனாதன எதிர்ப்பு, சனாதன ஒழிப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, சுயமரியாதை, சமூக நீதி, இதெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகள். அதிமுகவுக்கு இது பொருந்தும், அவர்கள் வந்து அந்த கருத்தை தெரிவிக்காமல் இருப்பதே பெரிய தவறு என்று நான் நினைக்கிறேன். திமுக எந்த கட்சியோடு கூட்டணி இருந்தாலும் இந்த கொள்கையில் அது சமரசம் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. சமரசம் செய்தால் திராவிட சித்தாந்தமே அடிபட்டு போய்விடும், அப்படி சமரசம் செய்ய மாட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த முரண்பாடுகளோடு தான் பல கூட்டணிகளில் இருக்கிறது.
பாரதிய ஜனதாவை எடுத்துக்கொள்வோமே, அந்த கூட்டணியில் எல்லோரும் ஒரே கருத்தோடு இருக்கிறார்களா என்ன? அதிமுகவே எடுத்துக்கொள்ளுங்கள், அதிமுக யூனிஃபார்ம் சிவில் கோடில் அதிமுக எதிர்க்கிறது, பாரதிய ஜனதா ஆதரிக்கிறது, அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கிறார்கள்? இன்றைக்கெல்லாம் வந்து கூட்டணி என்பது வந்து மேகங்கள் கூடி மழை பொழிவதே அல்ல, இதெல்லாம் காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது தான், தொகுதி பங்கீடு தான். அப்போ தொகுதி பங்கீடு என்று வரும்போது இந்த ஒற்றுமையான ஒரு கொள்கையெல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்றைக்கு கூட ஆம் ஆத்மி பார்ட்டியின் தலைவர் ஒருவர் அவர் வந்து அதை தெளிவாக சொல்லியிருக்காரு, ஆம் ஆத்மி பார்ட்டி சனாதன விஷயத்தில் எங்கள் கருத்து வேறு, திமுகவின் கருத்து வேறு, ஆனால் அதற்காக வந்து கூட்டணியில் எல்லோரும் ஒரே கருத்தை வைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். 2007 கலைஞர் காலத்தில் அவர் இந்த ராமர் படம், ராமர் என்ன இன்ஜினியரானு கேட்ட சர்ச்சையில், அப்போ இதே பாரதிய ஜனதா, அப்போ அத்வானி அவர்கள் தான், இரும்பு மனிதர் அத்வானி அவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு, பாரதிய ஜனதா இதே மாதிரியான பிரச்சாரம் தான் செய்தது. இந்துக்களுக்கு எதிரான யூபிஏ 1 வந்து இந்துக்களுக்கு எதிரானது, திமுக இந்த மாதிரி திமுக அப்போ யூபிஏ 1 அமைச்சரவையிலையும் இருக்கு, அமைச்சர்களே இப்படி பேசுறாங்க, அவங்களோட தலைவர் முதலமைச்சர் இப்படி பேசுறாரு, எனவே வந்து இவர்கள் வந்து கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும், இந்து எதிரானவர்கள், இதே பிரச்சாரம் தான் பண்ணாங்க. 2009 வந்து பாரதிய ஜனதா இன்னும் குறைவான இடங்களை தான் பெற்றது, யூபிஏ 2 மோர் ஸ்ட்ராங்கர். அதற்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகள் காரணமாகத்தான் மன்மோகன் சிங்கால் 3வது முறை ஆட்சிக்கு வர முடியவில்லை. எனக்கு தெரிந்த பொதுவாகவே சித்தாந்தங்கள் மட்டுமே வெற்றியை தேடி தராது. சித்தாந்தம் கோர் ஓட் பேங்க், நமது அடிப்படை வாக்கு வங்கி, மினிமம் கேரண்டி மாதிரி ஒரு 5% இருக்குங்கிறது தான் என்னோட கணக்கு. ஆனால் அது தேவை, இல்லை என்றால் அந்த ஐடென்டிட்டி போயிடும். அது இந்துத்துவ சித்தாந்தமாக இருந்தாலும் சரி தான், திராவிட சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, ஐடென்டிட்டியை ஒரு கட்சி காப்பாற்றிக்கிடணும்னா சித்தாந்த ரீதியான அந்த அது வேணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த அறிவுஜீவிகள், சித்தாந்த ரீதியாக நினைப்பவர்கள், திராவிட சித்தாந்தம் பற்றி எழுதுபவர்கள், அதே மாதிரி இந்துத்துவ சித்தாந்தம் பற்றி எழுதுபவர்கள், இவர்கள் அந்தந்த கட்சிகளுக்கு தேவை. வாக்காளர்கள் எப்போதுமே வந்து அவரவர்கள் பிரச்சனைக்கு தான் ஓட்டு போடுகிறார்கள். அவர்களுக்கு அன்றாட பிரச்சனை என்ன, விலைவாசி உயர்வு என்ன, வேலையின்மை எவ்வளவு பிரச்சனையாக இருக்கிறது, இதையெல்லாம் வைத்துத்தான் ஓட்டு போடுகிறார். உத்தரப்பிரதேசமே அந்த குறிப்பிட்ட தொகுதியில் ஓட்டு மாற்றி விழுந்ததுக்கு முக்கிய காரணம் என்று லக்னோ பத்திரிகை என்ன சொல்கிறது என்றால், இராணுவத்தில் சேர்ப்பதற்கு இந்த அக்னிபத் திட்டம் கொண்டு வந்தது தான் முக்கிய காரணம். ஏன்னா அங்கே பல கிராமங்களிலிருந்து இராணுவம் தான் அவர்களுக்கு மேஜர் வேலை வாய்ப்பு. அப்போ ஆர்மிக்காரன் சொல்றது தான் இங்க வந்து பெருமை, அக்னி வீர்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு? இதுலேயே வந்து பல கிராமங்கள் அந்த இளைஞர்கள் வந்து எதிர்ப்பாயிட்டாங்க, குறிப்பாக வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அப்வர்டு மொபிலிட்டி, அதாவது கிராமத்தில் அவங்க வந்து ரொம்ப நசுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இராணுவத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த குடும்பமே வந்து முன்னேறிடும், அந்த கிராமமே வந்து முன்னேறிடும், அது ஒரு பெரிய பெருமை. இப்படி திடீர்னு வந்து இராணுவத்தில் ஆள் சேர்க்கறதுல இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் செஞ்ச உடனே அவங்க வெறுப்பாயிட்டாங்க. மேஜர் தோல்விக்கு காரணம் வந்து அதுதான் தான் அவங்க எழுதியிருக்க. அதாவது ஒரு அரசு செய்கிற தவறுகள் தான் அந்த அரசை வந்து தோற்கடிக்கின்றன. சித்தாந்தம் வந்து தோற்கடிக்கிறதா என்பதில் எனக்கு எப்போதுமே சந்தேகம். ரைட், நீங்கள் ரெண்டு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. இந்தியா கூட்டணிக்குள்ளேயே இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்குமே ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்கும், அது வந்து பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்தான்னு சொன்னீங்க. அதே போல் மக்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க, மக்கள் வந்து என்ன பிரச்சனை, அவங்களோட அன்றாட பிரச்சனையை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க, சித்தாந்தத்தை பார்த்துலாம் ஓட்டு போட மாட்டேங்குன்னு சொன்னீங்க இல்லையா. ரைட், இந்த சனாதன சர்ச்சை வந்து பெரிய அளவில் பிரச்சனை எழுப்பாட்டினாலுமே இன்னொரு புறம் அந்த மாநில கட்சிகளிடையே சில பிரச்சனைகள் இருக்குது இல்லையா. குறிப்பாக தமிழ்நாட்டில் காவிரி நீர் பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க பல மாவட்டங்களோட பிரச்சனையாக பார்க்கப்படுது, பல மாவட்ட மக்களோட பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஸோ இது வந்து எதிரொலிக்கும் இல்லையா இந்த பிரச்சனை. காவிரி பிரச்சனை 1991 ஜெயலலிதா முதல்வர், 205 டிஎம்சி வந்து இடைக்கால நிவாரணம், அதற்கு அவர் ஒரு கொடுக்கல, இடைக்கால நிவாரணம் நம்ம கர்நாடக அரசு கொடுக்கல, அதற்காக ஒரு கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம் தான் அது. ஆனால் எனக்கும் ஒரு அழைப்பு வந்திருந்தது, அதாவது கொஞ்சம் பிராட் பேஸ்டாக வந்து அது டிஸ்கஸ் பண்ணணும் என்று மன்னார்குடி ரங்கநாதன் போன்ற பெரியவர்கள், இப்படி பலதரப்பட்டவர்களுக்கும் அழைப்பு விடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 290 பேர் கலந்துக்கிட்டோம். அப்போது 205 டிஎம்சி நீர் கிடைக்கவில்லை, காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பான உணர்வு, வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் இங்கே பனகல் பார்க்கு பக்கத்தில், அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து மத்திய அமைச்சராக இருக்கிறார், 91 காலகட்டத்தில் மத்திய அமைச்சர் மத்திய அரசை கண்டித்து இங்கே பனகல் பார்க்கில் உண்ணாவிரதம் இருக்கிறார். அதிமுக எல்லாருமே போய் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, மாலை போடுறாங்க. அதுக்கு பிறகு அவர் கொஞ்ச நாளில் வந்து அவர் அதுக்கு பிறகு தான் அந்த அவர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி ராஜீவ் காங்கிரஸ் தோங்குவதற்கான மைய புள்ளி வந்து அதுதான். அவரும் ரங்கராஜன் குமாரமங்கலமும் அதை ஒட்டி விலகினார். ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர் பாரதிய ஜனதாவுக்கு போயிட்டார், மறைந்த ரங்கராஜன் குமாரமங்கலம், ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப நண்பர்கள். எதற்காக நான் சொல்கிறேன்னா, இவ்வளோத்துக்கும் பிறகும்
தொண்ணூத்தாறு தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சியோட தானே அண்ணாதிமுக கூட்டணி வச்சது. அது 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 அப்படிதான் வரும். அரசியல் என்பது அந்த கணக்கு பெரும்பாலும் அரித்மெட்டிக்கல் கணக்கு தான். ஆனால் வெறும் அரித்மெட்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது, கெமிஸ்ட்ரி வேணும். கெமிஸ்ட்ரிங்கிறது எதுனா கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கிடையே இருக்கிற ஒருங்கிணைப்பு, வேதியியல். அது இருந்தால் மட்டும்தான் கடைசியில் ஓட்டாக மாறும். கூட்டணி கணக்கு அஞ்சு அஞ்சும் பத்து, பத்து மூணும் பதிமூணு, ஆக மொத்தம் 34 சொல்கிறதெல்லாம் அது கணக்குக்கு சரியாக வருமே தவிர களத்துக்கு சரியாக வருமாங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஐயம். ஆனால் தொடர்ந்து எதிர்த்தவர்கள் சில வருடங்கள் கழித்து மீண்டும் கூட்டணியில் இணைவதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம். 67 எங்கள் கல்லூரி காலகட்டம், நாங்கள் எல்லாம் பெரிய காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள், திமுக ஆதரவாளர்கள், திமுக மாணவரணி. 67 ஆட்சி அண்ணா ஆட்சி, 69 கலைஞர் ஆட்சி. இந்திரா காந்தி அம்மாவுக்கு மெஜாரிட்டி போயிடுச்சு. என்னென்னா குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்வில் பெரிய பிரச்சனை, காங்கிரஸ் கட்சியே ரெண்டாக உடஞ்சிருச்சு. இந்திரா காந்தி பிரதமர், காங்கிரஸ் கட்சி உடஞ்ச உடனே பழைய காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ். இந்திரா காந்திக்கு பிரதமருக்கு மெஜாரிட்டி இல்லை. தமிழ்நாடு இங்கே திமுகவுக்கு 25 எம்பி என்னமோ இருந்தாங்க. திமுக உடனே அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு வந்து தன்னோட எம்பிகளை மெஜாரிட்டி கொடுத்து அமைச்சர்களும் போனாங்கன்னு நினைக்கிறேன். 71 காங்கிரஸ் கட்சியோடு, அதாவது இந்திரா காங்கிரஸோடு திமுக கூட்டணி. அதாவது 67 நாங்கள் கல்லூரி காலகட்டத்தில் எதையெல்லாம் தீவிரமாக எதிர்த்தோமோ அது எல்லாமே 69 மழுங்கிருச்சு. 71 கூட்டணியே ஆகிப்போச்சு. அந்த கூட்டணி பெரிய வெற்றி பெற்றது. 184 இடங்களில் வந்து திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி பெரிய வெற்றி பெற்றது. எதற்காக நான் இதை சொல்கிறேன்னா, திருப்பி திருப்பி கூட்டணிக்கும் கள நிலவரத்துக்கும் பல நேரங்களில் வந்து பொருந்தி வராது. அந்த கொள்கைகள்லாம் மாறத்தான் செய்யும். ஆனால் தொகுதியில் வந்து அந்த ஒற்றைக்கு ஒற்றை அப்படி கொண்டு வரும்போது சில அட்வான்டேஜ் வருது. இப்போ பாரதிய ஜனதாவுக்கு எதிராக 400 தொகுதிகளில் ஒரே ஒரு வேட்பாளர், இதுதான் இந்தியா கூட்டணியோட வியூகம். 400 சாத்தியமானு தெரியல, 350 வரைக்கும் கூட சாத்தியம் இருக்கலாம். ஒரே சைமில்டேனியஸ் செலெக்ஷன் வந்தால் இப்போ பஞ்சாபில் இடிக்கும். அப்போ பஞ்சாப் ஆம் ஆத்மி பார்ட்டி முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஏற்கனவே ஆண்ட கட்சியான காங்கிரஸ் எப்படி ஆதரவு தரும்? போன தடவையே வந்து நியூ டெல்லியில் மக்களவை தேர்தல், அதுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி வெற்றி, மக்களவை தேர்தலில் 7 தொகுதியிலையும் ஆம் ஆத்மி தோற்று போச்சு. ஆனால் ரெண்டாவது இடத்துக்கு வந்தது யாருன்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி ரெண்டாவது இடத்துக்கு வரல. அப்போ இந்த முறையும் அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். இதற்கு வந்து ஒரு 100 தொகுதிகளை வந்து கழித்து விட்டு பார்த்து 400 அந்த கணக்குக்கு அவங்க வராங்க. 150 தொகுதிகளை கழித்து விட்டு பார்த்து 350 தொகுதிகளில் நிறுத்தினால் கூட பெரிய அளவுக்கான பிஜேபிக்கான அந்த வெற்றி வாய்ப்பு பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். அதை நோக்கி இன்றைய கூட்டம் போகும் என்பது என் கணக்கு. குறைந்தபட்சம் நமக்கு வெளிப்படையாக தெரிவிக்காவிட்டாலும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு தேவை. மகாராஷ்டிராவில் வந்து 4 எம்பி தொகுதி காலியாக இருக்கு, ஆனால் தேர்தல் நடத்த முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு. ஏன்னா டைம் இல்லை, குறைஞ்சபட்ச காலம்தான் இருக்குதுன்னு அது சொல்லிட்டாங்க. மகாராஷ்டிரா தேர்தல் இதை விட கொதி நிலையில் இருக்குது. அப்போது ஒரு ஒன்று பப்ளிக்காக சொல்ல முடியாட்டாலும் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்க. ஒருவேளை சட்டமன்ற தேர்தல், 5 மாநில சட்டமன்ற தேர்தல் வழக்கம் போல் நடைபெறுவதாக இருந்தால் அதில் வந்து இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறத சொல்லியே ஆகணும். ஏன்னா அடுத்த ஒரு 3 மாதத்தில் மக்களவைத் தேர்தல் வரும். அப்போ சட்டமன்ற தேர்தலில் எதிர்த்து வந்து பேசிட்டு 3வது மாதம் வந்து ஆதரித்து பேசினா வாக்காளர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதான் நான் சொன்னேன், அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ அதுக்கு சேர்த்து இவங்க முடிவு எடுக்கணும். எல்லாமே நமக்கு வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் தெரிய வரும்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஆகாயம் வாய் சேனலுக்காக விரிவாக ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு.